திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கோடைக்காலத்தினுடைய தாக்கமாக வெப்பநிலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம். மட்டுமல்ல, கேரளாவிலும் கோடை வெப்பமானது அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் கடந்த 75 நாட்களில் சுமார் 6744 பேருக்கு அம்மை நோயுடைய பாதிப்பு ஏற்பட்டு அதிலே 9 பேர் பலியாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கோடை வெப்பத்துடைய தாக்கம் இந்த வருஷத்திலே இதுவரை இல்லாத அளவு இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக ஒவ்வொரு மாநிலத்தின் சுகாதாரத்துறையும் தெரிவித்து வருகிறது. அதே போல வானிலை மையமும் இதை குறித்த எச்சரிக்கையை ஏற்கனவே விடுத்திருக்கிறது. குறிப்பிடத்தக்க காரியம், இந்த அம்மை நோயினுடைய பாதிப்பானது ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடிய ஒரு வியாதி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்படுகிறவர்கள் தொடர்ந்து பலியாவதும் இங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 75 நாட்களில் மட்டும் 9 பேர் பலியாகினது இதுவே முதல் தடவையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கடந்த 75 நாட்களில் 9 பேர் பலியாயிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் அதே போல மம்ஸ் என்று சொல்லப்படுகிற வைரஸினாலே குழந்தைகள் கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்தின் மிகுதியாக பாதிக்கப்பட்டு 205 பேருக்கு தமிழகத்தில் இந்த மாதத்தில் மட்டும் இந்த வைரஸுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதிலே குழந்தைகள் அதிகப்படியாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டிலே கேரளாவிலே 26,000 அதிகமான பேர் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க காரியம். கடந்த ஆண்டிலே 4 பேர் மாத்திரமே உயிரிழந்த சூழ்நிலையில் 9 பேர் பலியாயிருப்பது கவலைக்கான ஒரு காரியம் என்றும் கேரளாவின் சுகாதாரத்துறையானது இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கோடை காலத்தினுடைய அதிகப்படியான வெப்பத்தினாலே குழந்தைகள் முதியவர்கள் பாதிக்கப்படாதிருக்க இந்த கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்தை குறைக்க ஆண்டவர் நல்ல ஒரு கோடை மழையை கொடுத்து கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியா முழுவதிலும் பருவ கால மாற்றத்தின் நிமித்தமாக உண்டாயிருக்கிற ஆண்டவரே பாதிப்பு, அதுவும் கோடை காலத்தில் அதிகப்படியான ஒரு வெப்பத்தின் தாக்கத்தை இதுவரை இல்லாத அளவு நாங்கள் எங்களுடைய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் உணர முடிகிறது ஆண்டவரே. ஏற்கனவே உலக தேசங்களில் பருவ கால சூழ்நிலை நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிலும் எங்களுடைய இந்தியாவிலே கேரளாவிலே கடந்த 75 நாட்களில் அதிகப்படியான வெப்பநிலை தாக்கத்தினாலே குழந்தைகள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 6744 பேர் இந்த அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு அதிலே 9 பேர் பலியாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா. இன்னும் இந்த உஷ்ணத்துடைய தாக்கம் அதிகரிக்காமல் இருக்க ஆண்டவரே, இயற்கையெல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும், நீங்கள் மனமிறங்கி இந்த உஷ்ணத்துடைய தாக்கத்தை குறைத்து கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். கேரளா மாநிலத்திலே உயிர் பலியை உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த அம்மை நோயுடைய தாக்கம் முற்றிலும் ஆண்டவரே குறைக்கப்பட்டு அவைகள் இல்லாமல் போக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதாமே மனம் இறங்கி அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையணும் சுவாமி ஆண்டவரே. அதே போல தமிழகத்திலும் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய மம்ஸ் என்று சொல்லப்படுகிற வைரஸ்னாலே அதிகப்படியான குழந்தைகள் ஒரே மாதத்திலே ஆண்டவரே 200க்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் குணமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உஷ்ணத்துடைய தாக்கம் குறைக்கப்பட நல்ல ஒரு கோடை மழையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.